ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று கூறுகின்றார். அதனுடைய விளக்கம் கூட அவரே கூறுகின்றார். பார்க்கலாம். பக்தி மார்க்கத்தினுடைய சமயம்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எப்போது கலியுகத்தின் கடைசி வருகிறதோ அப்போது பக்தி மார்க்கத்திற்கும் இறுதி வந்துவிடும். அப்போதுதான் பகவான் வந்து சந்திப்பார். ஏனென்றால் அவர்தான் பக்தியின் பலனை கொடுப்பவர். அவர் ஞான சூரியன் என்று சொல்லப்படுகிறார். ஞான சந்திரன், ஞான சூரியன் மற்றும் ஞான அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். நல்லது. ஞான சூரியனும் பாபா, பிறகு மாதா வேண்டும், ஞான சந்திரன். ஆக யாருடைய சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கிறாரோ அவர் ஞான சந்திரன் மாதா. மற்றபடி மற்றும் உள்ள அனைவரும் குழந்தைகள், அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். இந்த கணக்கின்படி ஜெகதம்பாவும் கூட அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஆகிறார். ஏனென்றால் குழந்தை ஆகிறார் இல்லையா. நட்சத்திரங்களில் சில தீவிரமானவை கூட உள்ளன. அதுபோல் இங்கே நம்பர்வார் உள்ளனர். அது ஸ்தூல ஆகாயத்தின் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள். இது ஞானத்தின் விஷயமாகும். எப்படி அந்த தண்ணீரின் நதிகள் உள்ளன, இதுவோ ஞான நதிகள். இவை ஞான கடலிலிருந்து வெளிப்பட்டுள்ளன என்று இந்த விஷயங்களுக்கு உதாரணத்தோடு நமக்கு கூறி நன்கு புரிய வைக்கிறார். ஆகவே நாமெல்லாம் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் தான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா பூத பூஜை, மேலும் பூத அபிமானி என்ற தலைப்பில் சில விளக்கங்கள் கூறுகின்றார். பார்ப்போம். பாருங்கள், சிலர் குருவை நினைவு செய்து அவரையும் பகவான் என சொல்வார்களானால் அந்த மனிதரோ பிறப்பு இறப்பில் வருபவராகிறாரா? ஆக இது ஐந்து தத்துவங்களாலான சரீரத்தை நினைவு செய்கின்றனர் என்று ஆகிறது. அது பஞ்சபூதம் என சொல்லப்படுகிறது. ஆத்மா பூதம் என சொல்லப்படுவது இல்லை. ஆக பூத பூஜை ஆகிவிடுகிறது. புத்தியோகம் சரீரத்தின் பக்கம் போய்விட்டது. யாராவது மனிதரை பகவான் என புரிந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அவருக்குள் இருக்கும் ஆத்மாவை அவர்கள் நினைவு செய்கின்றனர் என்பதில்லை. ஆத்மாவோ இருவருக்குள்ளும் உள்ளது அல்லவா? நினைவு செய்பவருக்குள்ளும் உள்ளது என்றால் யாரை நினைவு செய்கின்றாரோ அவருக்குள்ளும் ஆத்மா உள்ளது. பரமாத்மாவையோ சர்வவியாபியனோ சொல்லிவிடுகின்றனர், ஆனால் பரமாத்மாவை பாவாத்மா என்று சொல்வதில்லை. உண்மையில் பரமாத்மா என்ற பெயர் எப்போது வெளிப்படுகிறதோ அப்போது புத்தியோகம் நிராகார் பக்கம் சென்று விடுகிறது. நிராகார் தந்தையை நினைவு செய்கிறது ஆத்மா. அவரை தீஹி அபிமானி என சொல்வார்கள். சாகார சரீரத்தை யார் நினைவு செய்கின்றனோ அவர்கள் பூத அபிமானி போலதான். பூதம் பூதத்தை நினைவு செய்கிறது. ஏனென்றால் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்வதற்கு பதிலாக ஐந்து பூதங்களின் சரீரம் என புரிந்து கொள்கின்றனர். பெயரும் சரீரத்திற்கு தான் வைக்கப்படுகிறது. ஆகவே மேலும் அவரையே சரீரமாகவே நினைவு செய்கின்றனர். தேகி அபிமானியோ இல்லை. தன்னை நிராகார ஆத்மா என புரிந்து கொண்டிருந்தால் நிராகார பரமாத்மாவை நினைவு செய்வார் அல்லவா? ஆகவே இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த மாதத்தில் வீட்டுப்பாடம் கொடுத்திருக்கிறார். அதனை என்னவென்று பார்ப்போம். சுயமரியாதை கூட தருகின்றார். நான் நீண்ட கால அமைதியுடன் ராஜ்யம் செய்யும் அதிகாரி. மேலும் இப்படி சிந்தனை செய்யுங்கள். அமைதியற்ற இன்னல்கள் எனும் புயலை பரிசாக அணுகுவது எப்படி?
எனது சுயராஜ்யத்தில் இடைவிடாத அமைதி நிலவுகிறதா? யோக பயிற்சி இப்படியும் செய்யுங்கள். ஆத்மா நான் எனது சுய தர்மமான சாந்த சுரூபத்தில் சாந்தி கடலின் குழந்தை, சாந்தி தாமத்தில் வசிப்பவன், கலவரமான சூழலிலும் ஆடாது அசையாது அசாந்தியின் மத்தியிலும் சாந்தியை அனுபவம் செய்த வண்ணம் சாந்தி கடலின் கிரணங்களுக்கு கீழே அமர்ந்தபடி சீதளமான கிரணங்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன் என்று என்னை செய்யுங்கள், பயிற்சியும் செய்யுங்கள். மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தனிமையை விரும்புபவராகுங்கள், ஏகாந்த நிலையில் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று தலைப்பில் சில கருத்துக்களை கூறுகின்றார். என்னவென்று பார்ப்போம். பார்த்தீங்கள், தாங்கள் சர்வசக்திமான் அரசாங்கத்தின் மெசஞ்சர், அதாவது செய்தியாளர், யாரிடமும் வாக்குவாதம் செய்து தனது மனமுடைந்து போக வேண்டாம். எந்த விஷயத்திலும் தனது முகம் மற்றும் மனதின் ஸ்திதியில் வித்தியாசம் கொண்டு வர வேண்டாம். மந்திரம் சதா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதேனும் விஷயங்கள் உங்கள் எதிரில் வரும்பொழுது தனது ஆன்மீக பார்வையின் கண் மற்றும் மன்மனாபவ என்ற மந்திரத்தை பிரயோகம் செய்தால் அந்த விஷயம் சமாப்தியாகிவிடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். பிராமணர்களின் மொழி தங்களுக்குள் அவ்யக்த தன்மை உடையதாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும் கேள்விப்பட்ட அவதூறுகளை எண்ணத்தில் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பிறருக்கும் கூறக்கூடாது. விசேஷமான அவ்யக்த அனுபவங்களை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 19/1/2023. இனிமையான குழந்தைகளே, சாக்கார சரீரத்தை நினைவு செய்வது கூட பூத அபிமானி ஆவதாகும். ஏனென்றால் சரீரம் 5 பூதங்களால் ஆனது. நீங்களோ தேகி அபிமானியாகி ஒரு விதேகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கேள்வி, அனைத்திலும் சர்வோத்தம காரியம் எது? அதை பாபா மட்டுமே செய்கிறார். பதில், முழு தமோ பிரதான சிருஷ்டியையும் சதோ பிரதானமாக சதா சுகம் நிறைந்ததாக ஆக்கிவிடுவது அனைத்திலும் சர்வோத்தம காரியமாகும். அதை பாபாதாம் செய்கிறார். இந்த உயர்ந்த காரியத்தின் காரணத்தால் அவருடைய நினைவு சின்னமும் கூட மிக மிக உயர்ந்ததாக செய்கின்றனர். கேள்வி, எந்த 2 சொற்களில் டிராமாவின் ரகசியம் வந்துவிடுகிறது? பதில், பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரி. எப்போது நீங்கள் பூஜைக்குரியவர்களாக இருக்கிறீர்களோ அப்போது புருஷோத்தமமாக இருக்கிறீர்கள். உத்தம நிலையில் இருந்து பிறகு மத்தியம் கனிஷ்டம் ஆகிறீர்கள். மாயா பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆக்கிவிடுகிறது. இந்த பரம்பிதா பரமாத்மா அவையை ஒருவர் தான். அவருக்கு வியக்த சரீரத்தின் பெயர் வடிவம் எதுவுமே கிடையாது. மனிதர்கள் படிப்பதே பணம் சம்பாதிப்பதற்காகத்தான். வெளிநாட்டில் இருந்தும் பணத்திற்காகவே வந்துள்ளனர். அந்த சமயமும் செல்வம் ஏராளமாக இருந்தது. ஆனால் மாயா ராவணன் பாரதத்தை சோழி போல் ஆக்கிவிட்டிருக்கிறான். பாபா வந்து வைரம் போல் ஆக்குகின்றார். அப்படிப்பட்ட சிவபாபாவை பற்றி யாருக்கும் தெரியாது. சர்வவியாபி என்று சொல்லிவிடுகின்றனர். வரதானம், அன்றாட காரியங்களின் செட்டிங், அமைப்பு மற்றும் பாபாவின் துணை மூலம் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாக செய்யக்கூடிய விஸ்வ கல்யாண காரியாகுக. ஸ்லோகன், அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சுத்தமான எண்ணங்களை கொண்டு வருவதுதான் வரங்களை அளிக்கும் மூர்த்தி ஆவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை என்று எங்களுக்கு தருகின்ற ஞான அமிர்தம். அப்பா எங்களுக்கு வந்து பிரம்ம பாபாவின் மூலம்,
வந்து என்ன செய்கின்றார், இந்த உயர்ந்த அற்புதமான ஞானத்தை தருகின்றார். எங்களை சூத்திரர்களில் இருந்து பிராமணர்களாக மாற்றுகின்றார். பின்பு பிராமணர்களில் இருந்து நாங்கள் தேவர்கள் ஆகின்றோம். அப்படி எங்களுக்கு உயர்ந்த ஞானக்கலையை அப்பா கற்றுத்தருகின்றார். அனைத்தையும் தெளிவாக விளங்கப்படுத்தி எங்களுக்கு இந்த ஞானத்தை அப்பா சொல்லித்தருகின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் அதிமேலானவர். அவருக்கு பின்புதான் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய புத்தியை நாங்கள் எப்பொழுதும் மரணித்து வாழ்கின்றோம் என்ற அந்த சிந்தனையில் வச்சிருக்கோணும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த பழைய உலகத்தை நாங்கள் மறக்கணும். இந்த கடந்த கால பழைய உலகம், கடந்த காலங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட புத்திலேருந்து அகற்றி விட வேணும். நாங்கள் போக போகின்ற சத்திய யுகத்தை பற்றி தான் நாங்கள் சிந்திக்கணும். அதனால் இங்கே நாங்கள் மரணித்து வாழ வேண்டும். இன்றைக்கு தந்தை எங்களுக்கு தந்திருக்கின்ற அருமையான ஆசீர்வாதம், நாங்கள் எப்பொழுதும் டைம் டேபிள், முறையான ஒரு நாளாந்த நேர அட்டவணையை நிர்ணயித்தால்தான் நாங்கள் தந்தையோடு நெருக்கத்தில் இருக்க முடியும். தந்தையின் சகவாசத்துடன் எங்களுடைய ஒவ்வொரு செயலும் சரியாக செய்யப்படுகின்றதா, செய்கின்றோமா என்று எங்களை நாங்கள் நன்றாக சோதித்து பார்க்க முடியும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நேர அட்டவணையை வைக்காமல் இருக்கின்றோம். அதுதான் திருப்பி திருப்பி அப்பா எங்களுக்கு சொல்லுகின்றார், நேர அட்டவணையை வைத்து தந்தையோடு சேர்ந்து ஒவ்வொரு செயல்களையும் செய்கின்ற பொழுது அது சரியாக வரும். அப்பொழுது நாங்கள் ஒரு உலக உபகாரியாக இருக்க முடியும். அப்படி நீங்கள் ஆகணும் பிள்ளைகளே, குழந்தைகளே என்று அழகாக அப்பா எடுத்து கூறியிருக்கின்றார். நாங்கள் அதன்படி நடக்கின்றோம். ஆண்டங்களுக்குள்ள நாங்களே கேள்வி பார்த்து, கேள்வியை கேட்டு நாங்கள் நேர அட்டவணையை வைத்து ஒரு உலக உபகாரி ஆகுவோமாக. அதே நேரம் நாங்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது அங்கே எங்களுக்குள்ள எப்பொழுதுமே தூய எண்ணங்கள் தான் இருக்கும். ஒரு ஆத்மாவுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்கிறேன் என்றால் என்னுடைய புத்தி என்றாலும் சரி, மனசு என்றாலும் சரி, அந்த உருவாகின்ற எண்ணங்கள் எல்லாமே மிகவும் தூய்மையானதாகத்தான் இருக்கு. நான் அங்கே லேசாகவும் ஒளியாகவும் இருந்து தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அப்போ நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க வேணும் என்று நினைக்கும் பொழுது உண்மையாக நாங்கள் அங்கே எங்களுடைய எண்ணம் செயல் சொல்லில மிகவும் தூய்மையாக இருப்போம். எல்லாரும் நடைமுறையில் அதை உணர்ந்திருப்பீங்க. இன்றைக்கும் அப்போ அதை அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் அனைவருமே எங்களுடைய தூய்மை என்பதை கடைபிடித்து, எங்களுடைய குல தர்மம் தூய்மை, அதில் இருந்து கொண்டு எல்லாருக்கும் நாங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற சுரூபமாக இருப்போம். நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நினைக்கணும், நாங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒரு சுரூபம் என்று. அவ்வாறு நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுக்குள்ள எல்லாமே தூய்மையின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டே இருக்கும். திருப்பி திருப்பி நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், எதை செய்யும் பொழுதும் தெளி சொல்லெண்ணம் செயல் எல்லாமே தூய்மையாகவே இருக்கு. அழகாக அப்பா சொன்ன இந்த இனிமையான மகா வாக்கியங்களை இன்று முழுக்கும் நாங்கள் தாரணை செய்து அதை நடைமுறைப்படுத்துவோம். ஓம் சாந்தி.